శుక్రాం భరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్న వదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే యస్య ద్విరత వక్త్రాద్యాః పారిషద్యాః పరశ్యతం విఘ్నం నిఘ్నంతి సతతం విశ్వక్సేనం తమాశ్రయే. పెరుమానుడైన సేనాపతియాக విశ్వక్సేனர் கொண்டாடப்படுகிறார். பகவானையும் விஸ்வக்சேனரையும் வணங்கும் இரண்டு ஸ்லோகங்கள் இவை. யஸ்ய திரத வக்த்ராத்யாஹ, திரதன்னா யானை, யானை முகத்தான் போன்றோர்களெல்லாம் விஸ்வக்சேனருடைய பெரும் படையில் இருக்கும் தலைவர்கள். அவர்களெல்லாம் பெருமானை காத்துக் கொடுக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட பல நூறு பேரோடே கூடியிருக்கிறார் விஸ்வக்சேனர். சூத்திரவதி என் அவருடைய மனையாட்டிக்கு திருநாமம். சூத்திரவதியோடே கூட விஸ்வக்சேனரை வணங்கினோம் என்னால் நம்முடைய எல்லா விக்னங்களும் தொலைந்து போகும். எடுத்த காரியங்கள் அத்தனையும் சித்தி ஏற்படும், வெற்றி அடையும். அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. இந்த ஸ்லோகம் விஷ்ணு சாஸ்திர நாமத்தினுடைய முன்னாடி எப்போதுமே ஓதப்படுகிறது. எஸ் ஜரத வக்ராத்யாக பாரிஷத்யா பரஷதம். அப்ப அந்த விஸ்வக்சேனர் எத்தனையோ நன்மைகள் செய்கிறார். இப்ப நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா விஸ்வக்சேனர் சன்னதினு தனி சன்னதி. அவரை நாம வணங்கினோம்னு வச்சுங்கோ, அவர் தான் தன்னுடைய பெரம்பை கொண்டு உலகத்தையே ஆட்டி படைப்பவர். பிரம்மாவை கூட அவர் தான் மாத்துறார். இந்திரன் முதலான தேவதைகளுக்கெல்லாம் அவர் தான் பதவி கொடுக்கிறார். விஸ்வக்சேனரை முன்னிட்டு கொண்டு பெருமானை பற்ற வேண்டும். அவருக்கு என்ன பெருமைனால், எல்லா இடத்திலும் பரவி இருக்கிற சேனை படைத்தவர், நித்தசூரிகளுக்கு தலைவர். நித்தசூரிகள்னாலே உயர்வுன்னு சொல்றமே, முக்தாத்மாக்கள்லாம் உயர்ந்தவர்கள்னு சொல்றமே, அப்படி என்னதான் அவர்களுக்கு உயர்வு? நாங்களும் ஆத்மாக்கள் தான். இப்ப நாமெல்லாம் பத்தாத்மாக்கள்னு பேர் பெற்றவா, இன்னும் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே உடன்று கொண்டிருக்கிறோம் இல்லையோ. பத்தன், தலைப்பட்டவன், சிறைப்பட்டிருப்பவன். நாம் அனைவரும் சிறைக்கூடத்துக்குள்ள இருக்கோம். சம்சாரம் என்னும் பெரும் சிறைக்கூடத்தில் அடைபட்டு கிடக்கிறோம். முக்தாத்மானால் இதிலிருந்து முக்தி அடைந்துட்டார், விடுதலை அடைந்து விட்டார், வைகுண்டத்தை அடைந்து விட்டவர். இப்ப நாம ஆத்மாதான், முக்தாத்மாவும் ஆத்மாதான், நாம ஆத்மாதான், நித்திய ஆத்மாவும் ஆத்மாதான். நித்தியாத்மானார் தெரியுமா? விஸ்வசேனர், கருடன், ஆதிசேஷன், இவர்கள்லாம் நித்திய ஆத்மாக்கள். நித்திய சூரிகள்னா நித்தியமே வைகுண்டத்தில் இருக்கிறவான்னு அர்த்தம். இப்ப நம்மாட்டம் ஒரு நாள் இங்க இருந்துட்டு, ஒரு நாள் இல்ல பேசி சொன்னேன், எத்தனையோ பிறவிகள் இந்த லோகத்துல உழன்று விட்டு ஒரு நாள் பெருமானுடைய அருளால மோட்சத்துக்கு போற முல்லையோ, அவர்கள் தான் முக்தர்கள். நாம பத்தர்கள், அங்க போயிட்டவா முக்தர்கள். நாமே அங்க போயிட்டா முக்தர்கள் ஆயிடுவோம். ஆனா நாம எப்பவுமே நித்தியசூரிகள் ஆக மாட்டோம். அவ இந்த சம்சார சம்பந்தமே இல்லாமல், இந்த கீழோகத்திலேயே பிறக்காமல், எப்போதும் வைகுந்தத்திலேயே இருப்பவர்கள் ஆதிசேஷன், பெருமானுடைய படுக்கை, கருடன், அவருடைய வாகனம். அதே போல விஸ்வக்சேனர் சீஃப் டென் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாலும் இல்லையோ, அவர் தான் சேனாபதி ஆழ்வார். சேஷாசனர்னு அவருக்கு ஒரு திருநாமம். இவாளுக்கு மட்டும் என்ன பெருமை சுவாமினால், அவர்களெல்லாம் புலன்களை அடக்கி இருக்கும் அவர்கள், நாம் புலனடக்கம் இல்லாதவர்கள். அவர்கள்லாம் விண்ணுளார், நாமெல்லாம் மண்ணுளார். மண்ணு பூமியில நாம இருக்கோம், விண்ணில் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் இன்னும் புலன்களை அடக்கலே, நம்மள அடக்கணும் அடக்கணும்னு சாஸ்திரம் இருந்திருக்கு. ஆனா நித்தசூரிகள், முக்தாத்மாக்கள், அவர்கள் புலன்களை அடக்கினவர்கள் தானே. பார்த்தோம், ஏன் இந்த இடத்துல புலனடக்கம் வரமாட்டேங்கிறது? ஏன் அந்த ஊர்ல புலன்கள் அடங்கி இருக்கின்றன? இந்த ஊர் இருள் தருமா ஞானம், பொய் நின்ன ஞானமும் பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும், என் நின்ன நீர்மை இனியாமுறாமை, இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய். இந்த லோகத்துல அஞ்ஞானம் கர்மத்துக்கு வசப்பட்டு ஞானத்தில் ஏற்ற தாழ்வு. நம்மால ஏன் புலன்களை அடக்க முடியல? அனாதி காலமாக அதை அடக்காமலே பழகிருக்க முடியும். பல பிறவிகளாக நம்முடைய வாசனை, அதனால ஏற்படுற ருச்சி, இதுகள்லாம் புலன்கள் வழி ஓடுறதுக்கு தான் கத்து கொடுத்துருக்கே தவிர, அதை இழுத்து பிடிக்க வேணும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டதல்ல. இருக்கு, கீதையில இருக்கு, உபனிஷத்துல இருக்கு. ஆனா நாம அதை கேட்டு நடக்கணும் இல்லையோ. அப்ப நித்தசூரிகளுக்கும் முக்தர்களுக்கு வேறுபாடு என்ன? புலன்கள் அடங்கியவர்கள், புலன்கள் அனைத்தும் பெருமானிடத்திலேயே ஈடுபடுத்தியவர்கள். நாம புலன்களை அடக்காதவர்கள், புலன்களை தங்களிட்டபடி போக விட்டுட்டவர்கள். அம்மாழ்வார் ஒரு போஷரத்துல சொல்றார், முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில் வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன். நீ எனக்கு ஒரு உடம்பு கொடுத்தியே, அந்த உடம்பு போன வழி நான் போயிருக்க கூடாது. நீ எனக்கு எப்ப உடலை கொடுத்தியோ, புலன்களை கொடுத்தியோ,
அதனுடைய பயன் என்னன்னு நீதான் சொன்னேன். ஆனா அந்த பயனுக்கு நான் உபயோகப்படுத்தல. நான் அதை பயன்படுத்தினது தங்களுடைய பயனுக்காக. கண்ணு எதையோ கேட்டுது, காது எதையோ கேட்டுது, அதன் வழி நான் போயிட்டேன். அப்ப இந்த சம்சாரத்துல இருக்கும் நாம் அனைவரும் புலன்களை கட்டுப்படுத்தாதவர்கள் இருக்கலாம். இந்த சம்சாரத்திலேயே கட்டுப்படுத்தின யோகிகள் உளர், கட்டுப்படுத்தின ரிஷிகள் முனிவர்கள் உடல். ஆனா நான் சொல்றதெல்லாம் ரொம்ப பொது. இப்ப கட்டுப்படுத்தினவா, கட்டுப்படுத்தாதவர்கள் விகிதாச்சாரம் பாரு, என்ன விகிதத்துல இருப்பார்னா, அது ஏதோ அரையே அரைக்கால் பர்சன்டேஜ் இருப்பாளோன்னு புலன்களை கட்டுப்படுத்தினவா. மிச்சப்படிக்கு 99.75% வரைக்கும் புலன்கள் கட்டுக்குள்ள இருக்காதவர்கள் தான். அப்ப நாம் எல்லாரும் கட்டுப்படுத்தாதவா, விண்ணுளார்கள், பக்தாத்மாக்களும் முக்தாத்மாக்களும் நித்தியசூரிகளும் புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள். இது நன்னா தெரியும் சொல்லியும். அப்ப அவர்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. ஆனா அவர்களை பத்தியே நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்லிட்டார், கருடனே ஒரு தடவை தன்னுடைய பசி கோபத்தை தாங்க மாட்டாமல் பெருமானை குறித்து தப்பா கள்ளி கொட்டுட்டார். இது நம்மாழ்வார் பாசுரம். விண்ணுளார் பெருமார் கடின செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்று என்று நம்மாழ்வார் கேட்கிறார். விண்ணுளார் பெருமார் கடின செய்வாரையும். இந்த பாசுரத்துக்கு ரெண்டு விதமா பொருள் கூறலாம். பகவானுக்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கிற அடியார்கள், அவர்களை கூட உற்றுடாதான் புலன்கள். அது தாங்க படுத்துற கட்டத்தை படுத்தியே தீரும். இப்போ பெருமானுக்கு ரொம்ப நெருக்கம், கோவில்லைவாள்லாம் கைங்கறி பார்த்துட்டு இருக்கா, அல்லது இவர்கள்லாம் உபன்யாசகர்கள் வித்வான்கள், கோவில்லையே நம்பி இருக்கிறவா, அங்கேயே பெருமாளுக்கு எழுந்துரலை பண்ணிட்டு இருக்கிறவா, பாசுரங்கள்லாம் படிக்கிறவா, எத்தனையோ வகையான கைங்கரியங்கள் கோவில்ல இருக்கோ இல்லையோ. அப்ப பெருமானுக்கு நெருக்கமானவா, உடனே மக்கள் என்ன எதிர்பார்ப்பாள்னால், யாரெல்லாம் பெருமானுக்கு நெருக்கத்தில் இருக்காளோ அவர்களாவது புலன்களை நன்கு கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். யார் ஆத்மாவை பத்தி பேசுகிறானோ, யார் பரமாத்மாவை பத்தி பேசுகிறானோ, அவனாவது புலனை கட்டுப்படுத்தணும் இல்லையோ. சாமானிய மக்களை கேட்டா, சாமி எங்களுக்கு அது கட்டுப்படுத்தணுன்றது இல்லையே, ஏன்னா நாங்க ஒண்ணு இப்ப ஆத்மாவை பத்தி பரமாத்மா பத்தி பேசலையே, இப்படி நடங்கோ அப்படி நடங்கோன்னு சொல்லி கொடுக்கலையே. அப்ப யார் சொல்லுகிறானோ அவனாவது கடைபிடிக்க வேணும் இல்லையோ, நடக்க முடியுமான முடியும். அநேகமா நம்ம பூர்வர்கள் ஆச்சாரியர்கள்லாம் என்ன உபதேசித்திருக்காளோ அதன்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா பிறழுவதற்கு எப்போதுமே வாய்ப்புண்டு. இந்த பாட்டிலே விண்ணுளார் பெருமார் கடின செய்வாரையும் செரும் ஐம்புலன், பெருமானுக்கு கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கிறவாளா இருந்தாலும், பெருமானுக்கு அணுக்க தொண்டர்களாக இருந்தாலும், ஏதோ ஒரு விதத்துல இந்த ஐந்து புலன்களை அவளை பிடிச்சு வாட்டி விடுறது. இது அவர்கள் குற்றம்னு சொல்றதை காட்டிலும் இந்த சம்சாரத்தில் பிறவி எடுத்த குற்றம். சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் ஐம்புலன்கள் விடாது. ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பலனி காட்டி படுப்பாயோ. அழ்வார் சாதிக்கிறார், நம்முடைய ஆத்மாவே நாசமடைகிற அளவுக்கு, ஆத்மாவுக்கு இருக்கிற பெருமை அத்தனையும் மழுங்கி போற அளவுக்கு, ஆவி திகைக்க ஆவி ஆத்மா அந்த ஆத்மாவே பாடுபடுற அளவுக்கு, ஐவர் குமைக்கும் சிற்றின்பம், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இந்த அஞ்சு தான் ஐவர். இந்த அஞ்சு பேரும் படுத்துற பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஆத்மாவே அழிஞ்சு போற அளவுக்கு சமம் கொடுக்கிறார்கள். இவ்வளவு பயந்த ஆழ்வார் பாடினார். அவரே தான் சொல்றார், விண்ணுளார் பெருமார் கடினை செய்வாரையும் செரும். பகவானிடத்திலே நித்திய மண்டலத்திலேயே, நான் இப்ப சொல்ல போறது நித்திய சூரிகளை பத்தி, கருடனை பத்தி. ஏன்னா இந்த லோகத்திலே கோவில்ல பெருமாளுக்கு பணிவிடை செய்துட்டு இருக்கிறவா, அவர்களால புலன்களை அடக்க முடியலே ஜெயிக்க முடியலேங்கிறது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனா இப்ப விண்ணுளார் பெருமார் கடினை செய்வார்னால், விண்ணிலேயே விண்ணுலகமான வைகுண்டத்திலேயே விண்ணுளாரான பெருமானுக்கு அடிமை செய்யக்கூடிய கருடன், அவனை கூட புலன்கள் விட்டு வைக்கலன்னா. ஒரு தடவை சுமுகன்னு ஒரு பாம்பு, அந்த பாம்பு அன்றைக்கு கருடனுக்கு உணவாக போக வேண்டும். அது ஏதோ ஷெட்யூல் வச்சிருக்கா போட்டு, இன்னென்ன பாம்பு இன்னிக்கு கருடனுக்கு உணவாகணும்ட்டு இன்னைக்கு அந்த சுமுகன் பாம்பு போனோம். ஆனா அந்த பாம்புக்கு போய் உயர விடுறதுல எண்ணம் இல்லையே, கண்ணனிடத்துல வந்து சரணம்னு சொல்லிட்டு கண்ணன் காலை கட்டிந்தது, சரி அபயம் அளித்தேன் என்று கண்ணன் ஒத்துணுட்டார். கருடன் பசியோட பாம்பை துரத்தின்னு வந்தார். அதுவானா கண்ணன் காலங்கிட சுருண்டு ஆனந்தமா படுத்துருக்கு. கருடனுக்கு கோபம், என் ஆகாரத்தை கொடு, என் உணவு இன்னைக்கு இந்த பாம்புன்னு கேட்டார். இருக்கலாம், ஆனா நான் எப்ப அபயம்னு சொல்லிட்டேனோ இனிமே அதை உனக்கு உணவாக கொடுக்க இயலாது. கண்ணன் மறுத்தார். ஒரே பசி, பசி வந்தால் பத்தும் பறந்து போம். அந்த பசியில கருடன் கண்ணனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார், உன்னையும் உன் தேவிமார்களையும் என் தோள்ல இவ்வளவு நாளா சுமந்தேனே, இதுக்கு நீ காட்டுற நன்றி இதுதானா, என் உணவை நீ பறிக்கலாமான்னு பசி கோபத்தை கோவித்தார். கண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஓ நமக்கே பக்கத்துல இருந்து பணிவிடை செய்யறவரை கூட புலன்கள் விடமாட்டேங்கிறது பத்தியா, அந்த பசி படுத்துற பாட்டுல தானே கேட்டுட்டார், இவர் என்னைக்கு நம்மை தூக்கி இருக்கிறார், கருடா கிட்டக்கவா என்று தன்னுடைய கட்ட விரலை வைத்து அழுத்தி
இத உன்னால தூக்க முடியறதா பார்னு சொல்ல, தூக்க முடியாமல் விழி பிதுங்கி கருடன் தவறு பண்ணதை உணர்ந்து கொண்டார் என்கிற கதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப விண்ணுளார் திருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை. இந்த ஐந்து புலன்களிடத்துல நாம ஜாகிரதையாத்தான் இருந்தாக வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லோகம் அதை பத்தி சொல்றார். யோஜிதா பஞ்சவர்கேன சகஜேன ஆத்ம கரிஷினா ஆபதஸ்தஸ்ய வர்த்தந்தே சுக்லபக்ஷ இவோடுராட். சுக்லபக்ஷம்ங்கிறது வளர்திரை. வளர்திரையில் நிலவு எப்படி ஒளி வளர்ந்து கொண்டே போகுமோ, வளர்திரையில நிலவு வளர்ந்துட்டே போற சொல்லும், அதே போல ஒருத்தனுக்கு வரப்போற ஆபத்து வளர்ந்துட்டே போகும். யாருக்கு வரும் ஆபத்து? புலன்களை தன் அடக்கத்தில் வைக்காமல் யார் தான் புலன்களுடைய அடக்கத்துக்கு போயிட்டானோ. அப்படின்னா புலன்கள் நமக்கு அடிமை இல்லை, நாம புலனுக்கு அடிமை. இப்படி யார் ஆயிட்டானோ அவனுடைய ஆபத்து வளர்ந்து கொண்டு போகும். வளர்பிறை நிலவை போலே அந்த மனுஷனுடைய ஆபத்து வளர்ந்து கொண்டே போகும். அஞ்சே சொல்றார், யஹா ஜிதஹா யார் ஒருத்தன் ஜெயிக்கப்பட்டு விட்டானோ, பஞ்சவர்கேன சகஜேன ஆத்ம கரிஷினா, எப்போது நம்மோட சகஜமா கூடவே பிறந்திருக்கிறவை தான் புலன்கள். அது எங்கேயோ தேடினு போக வேண்டாம். தோமூக்கு புலன், கண்ணு புலன், நாக்கு புலன், காது புலன், தொடு உணர்ச்சி புலன். புலன்னா இந்த மூக்குங்கிறதே புலன் அல்ல, இது வெறும் ஒரு மாம்ச துண்டு. கண்ணுங்கிறது ஒரு மாம்ச துண்டு, அதற்குள்ள ரொம்ப சூக்ஷ்மமா புலன் இருக்கும். அதுக்கு சக்ஷுரேந்திரியம்னு பேர், இதுக்கு கிராணேந்திரியம்னு பேர். இந்த மூக்குக்குள்ளே நுண்ணிய புலன் எங்க இருக்கும் தெரியுமா? இந்த நுனியில இருக்கும். அதனாலதான் ஒரு பூவை கொடுத்துட்டு இது என்ன பூன்னு கண்ண முடின்னு சொல்லுனா நம்ம யாரும் இங்க வச்சு மோந்து பார்க்க மாட்டோம், உடனே இங்க வச்சு மோந்து பாக்குறோம் இல்லையோ. மேல வச்சோம்னா என்ன மனம்னு தெரிய கூட வராது. ஆக இந்த இடத்துல ரொம்ப நுண்ணியதா இருக்கும். கண்ணுக்குள்ள நுண்ணியதான புலன், காதுக்குள்ள நுண்ணியதான புலன், இந்த புலன்கள் அத்தனையும் ஒன்னொன்னு அனுபவிக்கிறதுக்கு பாக்கும். கண்ணு தனக்கு வேண்டியதை கேட்கும், காது தனக்கு வேண்டியதை கேட்கும், மூக்கு தனக்கு வேண்டியதை கேட்கும். இப்படி ஒன்றொன்று இன்பத்தை கொடுத்திருந்தோம்னால் அப்ப பகவத் இன்பம் கிடைக்காமலே போய்விடுகிற சொல்லியோ. அப்ப சகஜேன ஆத்ம கரிஷினா நம்மோட கூடவேதான் பிறந்திருக்கு, கூடவேதான் இருக்கும், விட்டே போகாது. ஆனா நம்மள தவறான செயல்களில் ஈடுபடுத்த பார்க்கும். அதை நாம அடக்காம விட்டுட்டோம்னால் ஆபதஸ்தஸ்ய வர்த்தந்தே, அவனுடைய ஆபத்து வளர்ந்து கொண்டே போகும். சாமி இந்த அஞ்சு அடக்காட்டம் ஆபத்து வளருமானா? ஒரு துருத்தி முழுக்க தண்ணீர் அடைக்கும். வேண்டாம் நானும் ஒரு ரப்பர் பாக்கெட் எடுத்துங்கோ, ஏதோ ஒன்று எடுத்துங்கோ, அதுல தண்ணீர் அடைச்சிட்டு ஒரு சின்ன ஓட்ட போட்டுனால் மொத்த தண்ணீர் அது வழியா வெளியில போட முடியும். அதே போலத்தான் புலம். நம்முடைய ஒரே ஒரு புலம் கெட்டு போச்சு, கண்ட இடத்துக்கு போச்சுன்னா அந்த புலனை பின்தொடர்ந்து மிச்ச நாலு புலன்களை நம்மள்ட்ட இருந்து வெளியேறிடும். ஒண்ணு கூட நம்ம கட்டுப்பாட்டுக்கு வராது. இப்ப எதது எதனால தோத்து போறதுன்னு பாருங்க. ஒரு காட்டுல வேடம் மெதுவா வீண மீட்டர் ஆப்பிலே ஒரு சின்ன தந்தி வாத்தியத்தை வச்சு வாசிப்பான், அது ரொம்ப நன்னா இருக்கே நினைச்சிருந்து அந்த ஒலிக்கு கட்டுப்பட்டு மான் நிற்கும். மானை சுருக்கு போட்டு இழுத்து போடுவான் வேடம். அப்ப ஒலிக்கு ஆசைப்பட்டு விட்டா பிராணனை படுத்து போட்டா. அடுத்த ஸ்பர்ஷம், யானைக்கப்ப மத்த யானைகளுடைய தொடு உணர்ச்சி ரொம்ப பிடிக்கும். ஆண் யானைக்கு பெண் யானையின் தொடு உணர்ச்சி, அதை நம்பித்தான் வேடர்கள்லாம் பெரிய பள்ளம் வெட்டி ஒரு பெண் யானைய வைப்பா. பிடின்னு அதுக்கு பேர், பிடின்னா பெண் யானைக்கு பிடின்னு பேர், ஆண் யானைக்கு களிருன்னு பேர். ஆண் யானை அந்த பெண் யானையினுடைய வாசனை, அதனுடைய தேக சுகம், அதனுடைய தீண்டுதலுக்காக கிட்டக்க வரும் சீக்கினோடு. அப்ப ஸ்பரிசம் தொடு உணர்ச்சிக்கு ஆசைப்பட்டு என்ன நடந்து பாருங்க. அடுத்தது ரூபம், விளக்கேத்தி வைங்கோ ரொம்ப அழகான வடிவத்துல வரணத்துல எரியறது சொல்லியோ, அதை பார்த்த விட்டில் பூச்சி அதனுடைய வடிவம் அதனுடைய பளபளப்புக்கு மயங்கி போய் விழுந்து உயிரை விட்டுடுற சொல்லியோ, அப்ப ரூபத்துக்கு இது மயங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ரசம், ரசம்னா சுவைக்கு மயங்கினால் ஒரு தூண்டில போட்டுட்டு சின்ன உணவு துண்ட வைத்தால் மீன் அந்த சுவைக்கு ஆசைப்பட்டு தூண்டில மாட்டிண்டு உயிரே படுற சொல்லியோ. இப்படித்தான் ஓரோரு புலனும் எதிரியோ ஒன்று ஈடுபடுறது. அந்த ஈடுபாட்டை அனுமதிச்சுட்டோன்னு சொல்லிட்டால் அப்ப நம்ம கெட்டே போட வேண்டிதான். யார் ஒருத்தன் தான் புலன்களை வசப்படாமல் தானே புலன்களுக்கு வசப்பட்டு போயிட்டானோ அவனுக்கு ஆபத்து வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்த்தோம். நாளை சந்திக்கும் போது ஆபத்து வளர்றத மட்டும் சொல்லிருந்தீர்னா ஆபத்து போறதுக்கு வழி சொல்ல மாட்டானோ அப்படிங்கிற கேள்வி பிறக்கும். வழி பார்ப்போம். இந்த விதுர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். நாள்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.